ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாட்ரி சீட்டு விற்பனை தமிழகத்தில் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற உறுதியாக இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். தமிழகத்தில் கடந்த 2003 ஜெயலலிதா இந்த லாட்ரி டிக்கெட் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு அறிவித்தாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் லாட்ரி சீட்டு விற்பனை அப்படிங்கிறத வந்து முழுவதும் நிறுத்தப்பட்டுச்சு. இப்படி மீறி விற்றீங்க அப்படின்னா அதில் வந்து கடுமையான தன் நடவடிக்கை வந்து எடுத்துகிட்டு இருந்தது. இந்த நிலைமையில் புதிதாக பதவியேற்ற திமுக அரசு லாட்ரி டிக்கெட்டை மறுபடியும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்காங்க. இது எப்படி உறுதியாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்கட்சி தலைவரான இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த லாட்ரி டிக்கெட்டை வந்து மறுபடியும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, லாட்ரி சீட்டு டிக்கெட்டை விற்கலாம் அப்படிங்கிற தமிழக அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காதப்போ இவர் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் சொல்லுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக லாட்ரி டிக்கெட் வந்து இந்த தமிழகத்தில் விரைவில் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களை வந்து இந்த லாட்ரி டிக்கெட்டை வரவேற்க தான் செய்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, கள்ள லாட்ரி டிக்கெட்டை வந்து கண்டிப்பாக ஒழிக்கணும் அப்படிங்கிறதான் வந்து அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த லாட்ரி டிக்கெட்டை அரசு மட்டுமே நிறுத்தணும், தனியாருக்கு வந்து இதை அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து மக்களோட பெரும்பான்மையான கருத்தாக இருக்குது. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் 23 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.